நாளைக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டுதான். ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. பிறப்பிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, படுக்கறையிலையும் சரி, ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில சமத்துவத்துக்கு இடமே கிடையாது. உடம்பு மனசு முத்தம் ஒருத்தோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? மாடு மனை வீடு சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆயுள் என்ன? அவங்கதான் மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டு சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் தொழில அக்கறையும் ஆர்வமும் கடின உழைப்பு இருந்தா வண்டியும் ஓடும், வாழ்க்கையும் ஓடும். ஒழுங்கா வேலை செய்யுங்க. வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரம் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். எனக்கு எல்லாமே இருக்கு.